எப்ப வந்தீங்க? இப்பதான். பயப்படாத. எங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? என் தங்கச்சிங்களா எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? அத ஏன் கேக்குற சரோ? பிரமாதமான கவனிப்பு. ஜாலியா பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு பொழுது போனதே தெரியல. மூணு மச்சின் வச்சிங்களோ மாணிக்க மாமா மாணிக்க மாமான்னு சுத்தி சுத்தியே வந்துட்டு இருந்துங்க. அந்த செல்வாக்கே தனி. என்னதான் இருந்தாலும் ஐயோ விடுங்க சாமி. சாமின்னு பார்த்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் மாணிக்கம் என்ன தேடிட்டு இருக்க? பாஸ்புக் வச்சிருந்தேன், நீங்க தான் பாத்தீங்களா? நான் எடுத்து பத்திரமா பெட்டியில வச்சிருக்கேன், வா. நாளைக்கே நீயும் சரவும் போய் அந்த சுந்தரத்தை பார்த்துட்டு வாங்க. சரிம்மா. டேய், சரவ கிட்ட கொஞ்சம் பெரியமா நடந்துக்கடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நான் கோவத்துல அவளை திட்டினாலும் என் மனசுல நீ நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தாண்டா. நாம கோவத்துல பேசுறதுனால அவன் மனசு வெறுத்து போயிட்டா நமக்கு தாண்டா நஷ்டம். ஏதோ நீ வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவ பேரால கிடைக்குது, அதை கெடுத்துக்கிற மாதிரி நடந்துக்காத. உன்னை பத்தி சுந்தரத்துக்கிட்ட சரோ நல்ல விதமா சொல்லணும்டா, புரியுதா? அவ அப்படிதான் சொல்லுவா, தப்பா எதுவும் சொல்ல மாட்டா. இருந்தாலும் நீ அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும்டா, அதுதான் முக்கியம், புரியுதா? ஆகட்டும்மா. நாளைக்கு முத வேலையா நீங்க ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. என்ன? சரி. அண்ணி, இந்த ட்ரெஸ் கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்களேன். பண்ணி கொடுக்குறேன். சரி போலாமா? இதோ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். கொஞ்சம் தினவு. ஆஹா, உங்க சொந்தக்காரர் வீட்டுக்கு போனோன்னு அட்டகாசமா ரெடி ஆயிட்டியா? அடிக்கடி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, உன்னால சேலை கழகா இல்ல சேலையால உனக்கு அழகான்னு. சரி, எனக்கும் சொல்ல, நான் எந்த கலர் ஷர்ட் எந்த கலர் வேட்டி கட்டிக்கிட்டோம். வேஷ்டி கேடுங்க கலர். ஷர்ட் காது சொல்ல. எது வேணாலும் போட்டுக்கங்க. என்ன பண்றடி நீ? நான் உனக்கு கலர் செலக்ட் பண்ற மாதிரி நீ எனக்கு செலக்ட் பண்ண கூடாதா? ஏதோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்ற. ஐயோ, அதுக்கு இல்லங்க. நீங்க எந்த கலர் ஷர்ட் போட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எனக்கே குடுக்குறிய நீ. போலாமா? அண்ணி, இன்னும் நீங்க என் ட்ரெஸ் அயன் பண்ணவே இல்லையா? அப்படியே போட்டு வச்சு எங்க வெளியில கிளம்புறீங்க? அப்படி இல்ல நிர்மலா, அவசரமா கிளம்பணும்னு சொன்னாரு. நான் உங்ககிட்ட சொன்னல சரின்னு சொன்னீங்க. என்ன, உன் ட்ரெஸ் நீ அயன் பண்ணிக்க முடியாதா? நீ சும்மா இருனே, நான் முதலே உங்ககிட்ட கேட்டேன், அப்பவே மாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்ல, நான் அயன் பண்ணி வச்சிட்டேன். பாரு, வெளில வேலை இருக்கு, அர்ஜென்டா போனா நான் தான் கூப்பிட்டேன். இனிமே உன் ட்ரெஸ் நீ தான் அயன் பண்ணிக்கணும். இவ்வளியோ அம்மாவே தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன, போ. யார் வேணும்? சுந்தரம் சார் இருக்கார். நான் இருக்கார், உள்ள வாங்க.
உட்காருங்க, இதை கூப்பிடுறேன். இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? நான் இங்க சின்ன வயசுல வந்ததுதான். ஆனா நெருங்கிய சொந்தம். என்ன நீங்க வாங்க வாங்க மாமா சார். மாமா நல்லா இருக்கு, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒன்னும் வேண்டாம் மாமா. வீட்டுக்கு முத முதல்ல வந்திருக்கீங்க, சாப்பிட்டு தான் போகணும். முதல்ல கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. ராஜு சார், ரெண்டு கூல்ட்ரிங்க் கொண்டு வா. சரிங்க சார். அப்புறம் அணிக்கம், நம்ம லாரி கம்பெனி இது வரைக்கும் சுமாராக போயிட்டு இருந்துச்சு, என்னமோ தெரியல கொஞ்ச நாளாக நஷ்டம். ஏன் அப்படி தெரியலையே மணிக்கம்? ரியல் எஸ்டேட்டு கான்ட்ராக்டுன்னு நான் அலையிறேன், அப்பப்போ போய் உக்காடுறது, ஆயிரம் பிரச்சனையை சொல்லி நஷ்டம் நஷ்டன்றாங்க. தலையும் புரியல வாலும் புரியல. கொஞ்ச நாள் இருந்து கவனிச்சுக்கிட்டா சரி பண்ணிடலாம் ஐயா. என்னால் முடியலையே, நேரமும் இல்லை. சரோ, உன் புருஷனை நம்பி தான் இந்த லாரி பிஸ்னஸையே ஒப்படைக்க போகிறேன். நீ என்ன சொல்கிற? ரொம்ப சந்தோஷம் அம்மா. கவனிக்காமல் விட்டா எந்த தொழிலுமே பிரச்சனை தான். ஆமாம் மாணிக்கம், நானும் நம்பிக்கையான ஆள் இல்லாமல் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பார்த்துக்கிறேன் ஐயா. மாணிக்கம், உன்னை நம்பி தான் இந்த பொறுப்பையே ஒப்படைக்கிறேன். நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். அவர் பொறுப்பா பாத்துக்குவாரு மாமா. ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கம்பெனிக்கு போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஐயா, நான் அங்க சரியா வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க தப்பா வேலை பாக்குறவங்கள சரி பண்ணணும். நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, உன் இஷ்டம். இனிமே அது உன் கம்பெனி மாதிரி. என்ன நிர்மலா, இப்பெல்லாம் ஒழுங்கா படிக்கிற போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், ரொம்ப பந்தா பண்ணாத. இப்பெல்லாம் நிறைய நோட்ஸ் எடுக்கிற, பாட சம்பந்தமா நிறைய டவுட்ஸ் எல்லாம் வேற கேட்கிற, படிப்புல ரொம்ப சின்சியர் ஆயிட்டம்மா. வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, தப்பி தவறி கோட்டை விட்டேன்னு வெயி. மாணிக்கண்ணாவது பாவம் விட்டுடும், இந்த செல்வான்னு இருக்கே என்ன பேசியே கொண்டுடும். ஹாய் நிர்மலா, இந்த திஸ் இஸ் ஃபார் யூ. எனக்கா? அன்னைக்கு ராதா கிட்ட புக் இருக்கான்னு கேட்டிருந்தியே, என்ன மறந்துட்டியா? தேங்க்ஸ். வெல்கம். அண்ணா எங்கேயோ போயிட்ட. என்ன என்ன எங்க போயிட்ட? இல்ல, நான் உன்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி 10 தடவை சொன்னாலும் நீ மறந்துட்டு வர ஆளு. நிர்மலா புக் விஷயத்தையே மறந்துட்டா, ஆனா நீ அதையும் மறக்காம வாங்கிட்டு வந்து நீட்ற. உனக்கு தங்கச்சியா பிறந்ததே வேஸ்ட். ரொம்ப தான் வராத, நீ கூட தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்தா பொறுப்பா காப்பி போட்டு தர்ற. என்னைக்காவது நீயே எனக்கு காப்பி போட்டு கொடுத்துறியா? உனக்கு அண்ணனா இருக்கிறது கூட அப்படி பார்த்தா வேஸ்ட் தான். ஐயோ அது வேற, அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட். நிர்மலாவும் அப்படித்தான், ஆனா கொஞ்சம் வசதி, ஸ்பெஷல் கெஸ்ட். அண்ணே வர வர நீ ரொம்ப வைஷல் மன்னனாயிட்ட. இரு இரு, ஒரு நாளைக்கு என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் உன்கிட்ட அனுப்பி புக்ஸ் கேட்க சொல்றேன். நோ நோ நோ, அது வேலைக்காகாது. என்ன பொறுத்த வரைக்கும் நிர்மலா ஒரு முக்கியமான பொண்ணு, அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இவர் பேர் மாணிக்கம். நம்ம லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட நிர்வாகம், வரவு செலவு எல்லாத்தையும் இனிமேல் இவர் தான் பார்த்துக்க போறாரு. எனக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதே மரியாதை இவருக்கும் கொடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? சண்முகம், ஏன் உம்முன்னு இருக்க? இந்த ஏற்பாடு எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கேன், நான் தானே முதலாளி. இவரே எல்லாத்தையும் பார்த்து பாருனா அப்புறம் நான் எதுக்கு? மாணிக்கத்துக்கு ஒத்தா செய்யாரு, பிடிக்கலையா சம்பளத்துக்கு மேல ஒரு அமௌண்ட் தானே, வாங்கிட்டு பேசாம போயிடு.
உன் சௌரியத்துக்காக நான் கம்பெனி வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது, நான் கோர்ட்டுக்கு போவேன். சண்முகம், என்னாச்சுப்பா உனக்கு? நீ என்கிட்ட வேலை பார்க்கறியா இல்ல நான் உன்கிட்ட வேலை பார்க்கறேனா? கோர்ட்டுக்கிட்டுங்கிற சொல்றத கேளு சண்முகம். என்ன டம்மி ஆக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தா நான் சும்மா இருப்பேனா? கோர்ட்டு கேஸ் யூனியன் போய் பிரச்சனையா கலப்புவேன், சும்மா விட மாட்டேன். ஏய் எய்தா பேசுற நீ? ஐயா நீங்க பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். என்னப்பா என்ன பிரச்சனை? கோர்ட்டு யூனியன் போவியா? நானும் லாரி டிரைவராக இருந்து கிளீனராக இருந்து எல்லா தொழிலையும் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கும் இந்த கோர்ட்டு யூனியன்லாம் தெரியும். நீ பண்ணுற தில்லுமுள்ளு வேலைலாம் ஐயாவுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். உதாரி விட்டு மிரட்டியா? ஆ மிரட்டலை, உண்மை. இது என்ன தெரியுமா? என்னவா? 2 மாதத்துக்கு முன்னாடி 3 லாரி ரிப்பேர்னு அதை ஒர்க் ஷாப்பில் விட்டதாக பில்லு வாங்கி கம்பெனியில் பணத்தையும் வாங்கிட்டேன். ஆனால் அதே தேதியில் அதே 3 லாரியை டிம்பர் ஷாப்புக்கு மரலோடு ஏற்றி ஓட்டியிருக்கேன். அந்த பணத்தையும் வாங்கி பாக்கெட்டில் வச்சிட்டேன். அதுக்கான பில்லு இது. அதாவது ஒரே கல்ல 2 மாங்காய். அது எதோ தேதி தப்பு. இந்த சமாளிப்பெல்லாம் வேண்டாம், இது வெறும் சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் கூட யார் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை சாராயம் கடத்தினதாக கூட ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் சொன்னால் அப்புறம் மாட்டி. ஐயா அடுத்த முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். அந்த முடிவு நீயே எடுத்திருப்பா. உங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் வரணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு மேலே ஒரு தொகையும் வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் உங்கள் வேலையை காட்டுங்க. இனிமேல் நீங்கள் இங்கே வேண்டாம். நான் அக்கௌண்ட்டை சொல்கிறேன், செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு கிளம்புங்க. ஐயா பிரச்சனை பாதி தீந்துருச்சு. மாணிக்கம் இதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிச்ச? ஐயா இந்த தொழிலில் எங்கெங்கே ஓட்டை இருக்குது, என்னெல்லாம் ஃப்ராட் பண்ணலாம், யாரை பிடிச்சா மேட்டர் லீக் அவுட் ஆகுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். டேய் வாங்கினாங்க, இவங்க தான் அந்த லாரி கிளீனருங்க, இவங்க தான் அந்த மேட்டரை விலாவாரியாக சொன்னாங்க. ஐயா இவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருங்க. கொடுத்துடலாம், எதுக்கு? சன்மானமாவா? இல்லையா, அதாவது இவங்களும் அந்த தில்லுமுள்ள வேலைக்கு போனவங்க தான், இவங்களையும் வேலை விட்டு தூக்கணும் தான். ஆனால் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கை செலவுக்கு வேணும்ல. ஹேய் நீ என்ன பெரிய பிஸ்தாவா? எல்லாருக்கும் அல்வா கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்க்குறியா? வெளியில் இருக்கிற எங்கள் ஆளுங்களை கூட்டு வந்து உன்னை நாஸ்தி பண்ணி வச்சாக்குறேன். ஆளை கூட்டு வரையா? கூட்டு வாடா, கூட்டு வாடா. யாருன்னு காட்டண்டா, என் மேலே கை வீசிட்டல. ஆளை கூட்டு வரா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா, இந்த வாங்க. இனிமே நீ இந்த லாரி கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வந்துருப்பா. ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. என்ன? அதாவது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, புக்கிங் ஆஃபீஸ்ன்னு போர்டு மட்டும் எதுக்கு? இதை நான் முத முதல்ல ஆரம்பிச்சதுப்பா, அதுக்கப்புறம் தான் இந்த இடம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். மாத்திடலாமா? போட அப்படியே செய்திருப்பா. ஆல் தி பெஸ்ட். ஹலோ வணக்கம், சிவசாமி பேசுகிறேன். சார் அங்கே பழனி இருக்காரா? யார் பேசுறது? நான் அவரோட அத்தை பையன் பேசுகிறேன். ஒரு நிமிஷம் பழனி. ஐயா இங்கே வா. கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ பழனி, நான் மாணிக்கம் பேசுகிறேன். கவனமாக கேளு, முதலாளிக்கு நான் தான் பேசுகிறேன்னு தெரியக்கூடாது, நடு நடுவில் டா போட்டு பேசுனேன். சரிடா சொல்டா. உனக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது என்ன பார்க்கவா? சிலதெல்லாம் பேசணும். சரிடா சீக்கிரம் வா. சரி வரேன். வச்சுட்டா? யார் ஃபோன்ல? எங்க சித்தப்பா பையன் முதலாளி. அசப்புல மாணிக்கம் குரல் மாதிரி இருந்துச்சு. ஆ இல்லையே, ஃபோன்ல எல்லா குரலும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அடே எப்பா, ஃபோனை பத்தி புதுசு புதுசா நிலமோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க. போய் வேலையை பாரு.
அண்ணே வணக்கண்ணே. என்னையா உனக்கு மட்டும் தெரியா சொல்லணுமா? கிளம்பு அண்ணே. என்ன தயவு செய்து வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கண்ணே. எல்லாரையும் அனுப்பிச்சாச்சுல, உன்னை மட்டும் வச்சுக்க முடியுமா? அண்ணே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கண்ணே. நான் வேலையை விட்டு போனால் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கண்ணே. சின்ன வயசுல அப்பா செத்து போயிட்டாருண்ணே. அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்கண்ணே. இப்போ தான் இந்த வேலையில் சேர்ந்து இந்த வேலை மூலமாக ஒரு வேலை கஞ்சியாவது குடிக்கிறோம்ண்ணே. இந்த நேரத்தில் என்னை வெளியே அனுப்பிட்டீங்கன்னா நான் எப்படின்னு எங்கள் அம்மா முகத்தில் முழிப்பேன். சரி 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 வச்சுக்கிறேன். ஆனால் உனக்காக இல்லை, உங்கள் அம்மாக்காக. ரொம்ப நன்றி. வேலையை பருவா. ஏண்டி இன்னைக்கு காலேஜ் லீவு தானே? ஆமா லீவ் தான். காலேஜ் இல்லாதனால கூட எங்கடி போய் ஊரை சுத்திட்டு வர? வீட்டுல இருந்து என்னமா செய்ய போறேன்? ஏன் சும்மா தொண தொண தொணன்ற? ஏண்டி வீட்டுல செய்யறதுக்கு வேலையா இல்ல? எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு உங்க அண்ணி தான் செஞ்சிட்டு இருக்கணுமா? என்னமா என்ன சொல்ற? நீதான் சொல்றியா? நான் தாண்டி சொல்றேன். நீ என்ன சின்ன பிள்ளையா? பிறந்த வீட்லயே வேலை செஞ்சு பழைக்க வேண்டாமா? இப்படி தருதல மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா நாளைக்கு கட்டி கொடுக்குற இடத்துல என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன்னு என்ன தாண்டி திட்டுவாங்க? வந்து பிறந்திருக்கா பாரு, ஆம்பளை புள்ள மாதிரி. லீவு நாள்ல கூட ஊரை சுத்திக்கிட்டு. அண்ணி இங்க இருக்க நிர்மலா. அண்ணி என்ன இதெல்லாம்? எது? அண்ணனும் அம்மாவும் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதில்ல, புது தினசா பேசுறாங்க. இத போய் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏதாவது அவங்க கிட்ட சொன்னீங்களா? புரியற மாதிரி தெளிவா சொல்லு. சரி தெளிவாவே கேக்குறேன். நானும் ரமேஷும் பைக்ல வந்தது அண்ணா கிட்டயோ அம்மா கிட்டயோ போட்டு கொடுத்தீங்களா? இல்லையே, இது நான் யார்கிட்டயும் சொல்லல. அதுவும் இல்லாம அதுவும் எனக்கு தப்பா படலையே. அம்மாவோட பேச்சுல ஏதோ வித்தியாசம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன் நிர்மலா, நீ ரமேஷ் கூட பைக்ல வந்தத நான் பெரிய விஷயமாவே நினைக்கல. அத நான் எப்பவும் மறந்துட்டேன். சரி உங்ககிட்ட தெளிவா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே என் விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க.